சரிகமா கார்வா மினி தமிழ். வாழ்க்கையே நாசமா பிடிச்சுங்கிற துக்கத்துல குடிச்ச என்னை இப்ப குடிக்க வச்சது யாரு? என்ன குடிக்க வச்சது யாரு? நீ நீ சொல்லு 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 பதில் சொல்லு 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 எனக்கு பதில் சொல்லு 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 சொல்லு. இங்க பாருங்க, மரியாதையா சொல்ற, உங்க ரூம்ல போய் படுங்க, குடிச்சிட்டு வந்திருக்கிற உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்படியே பதில் சொன்னாலும் அது உங்க மண்டையில ஏற போறதும் இல்ல. ஏற்கனவே நான் கடுப்புல இருக்க, மரியாதையை கெடுத்துக்காதீங்க, போய் படுங்க, காலையில பேசிக்கலாம். என்னடி இது, என்ன ராமாயணமா? இன்று போய் நாளை வான்னு டயலாக் கூட்டிட்டு இருக்க. எனக்கு இப்ப இந்த இடத்திலேயே பதில் வேணும். சொல்லு, நீ சொல்லல இங்க இருந்து ஒரு அடி கூட நார முடியாது. சொல்லு. போதையில என்ன பேசுறோம்னு கூட தெரியாம வளர்ற உங்களுக்கு என்னால எல்லாம் பதில் சொல்ல முடியாது. என் ரூம விட்டு வெளியே போங்க. Get out, I said. காட்டுன புருஷனுக்கே கெட் அவுட்டா? உனக்கு உடம்புல கொழுப்பேறி போச்சுடி, அதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. எப்பயும் பேசிக்கிட்டே இருப்ப நினைக்காத. ஒன்னு வாயிருக்குன்னு என்ன வேணாலும் கேள்வி கேப்பீங்களா? மரியாதையா போயிடுங்க. ஏ தேன்மொழி, இவரை ரூம்ல போட்டு அடைச்சு வை. ஏய் முட்டை கண்ணி லேக்கா, ஏய் கதவு தொரடி, ஏய் தொரடி, வந்த அப்படியே நசுக்கி போட்டுருண்டி உன்னை தொரடி. ஏய் நீயா தொறக்கறியா? கதவை உடைக்க வா. ஏய் ஒத்துமுறை அடக்குறடி. ஏய் தொரடி, உடம்பு திமுறை இருக்கலாம், திமுறை உடம்பு இருக்க கூடாது. தொரடி மகாராணி, தொரடி. சார், ஏய் கொசு முட்டை. சார், தொரடி. சார், ஏய் சார், சார் வேணா சார், வாங்க சார். நீங்க மெதுவா பேசுங்க, அம்மா எஞ்சிர போறாங்க. சார் 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 வேணா சார். பாத்தீங்களா தேன்மணிக்கா, உங்க முன்னாடி வெளிய தள்ளி கதவை சாத்துறா. இந்த கொசு நீங்க கொல்லாம விட மாட்டேன். வாங்க சார், சார் வாங்க சார். வெளியே வந்து கண்ண முடிச்சு முடிச்சு பாப்பல்ல. அம்மா மேல வா. அம்மா எங்க போனார் அந்த மனுஷன்? ரூம்ல படுக்க வைக்கலையா? இல்லம்மா. ஏ சார், கோவத்துல பைக் எடுத்துட்டு போயிட்டாருமா. பைக்லையா? போயிட்டாரா? போகட்டும், எங்க போயிட்டு போறாரு? இங்க தானே வந்து ஆகணும். இங்க பாரு, இங்க நடந்தது எதையும் அந்த கிழவி கிட்ட சொல்லக்கூடாது. கிழவி யாருன்னு தெரியுதா? சபரி சாரோட அம்மா. அவங்கதான். அவங்களுக்கு தெரிஞ்சா என் புள்ளைய இப்படி பண்ணிட்டியேன்னு சோக சீன் போட்டு பெரிய டிராமா பண்ணிடுவாங்க.
அவங்களுக்கு நடந்தது எதுவும் தெரியக்கூடாது. மீறி சொன்ன உன்னை தொலைச்சிடுவேன். புரியுதா? புரியுது மேடம். ஓ காலையில போது தெளிஞ்சு வரட்டும். அப்போ வச்சுக்கிற கச்சேரிய இவ்வளவு போது இல்லையும் சந்திரவ திட்டினது பொறுக்கலையே. அவ்வளவு பாசம் வச்சுக்கிற இவருக்கு இருக்கு. நாளைக்கு காட்டுற இந்த லேக்கா யாருன்னு. சந்திரா சொல்லுங்க ஆண்டி. டைம் ஆயிடுச்சு, வா டிஃபன் சாப்பிடலாம். இல்ல ஆண்டி, எனக்கு பசிக்கல. சந்திரா, மனசுல இருக்கிற கஷ்டத்தை வயித்துல காட்டக்கூடாது, நீ வா சாப்பிடலாம். இல்ல ஆண்டி. சந்திரா, நீ காலையில இருந்து காஃபி கூட குடிக்கல, நேத்து நைட்டும் சாப்பிடல, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏ மேல ஏதாவது கோவமா? சச்சே, அப்படி எல்லாம் இல்ல ஆண்டி. நீங்க எதுக்கு தேவையில்லாம குழம்பிக்கிறீங்க? அப்புறம் என்ன, நீ வா சாப்பிடலாம், வா. ஆண்டி, நான் என்ன சின்ன குழந்தையா, மனசு சரியில்லை, அதான் சாப்பிட பிடிக்கல. நீங்க போங்க, நான் வந்து சாப்பிடுறேன். என்ன ராதா, சந்திரா வரலையா? இல்லைங்க, பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்றேங்கிறா. நான் எவ்வளோ கம்பல் பண்ணி பார்த்தேன், அவ வேணாங்கிறா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, நேற்று ராத்திரி அவ சாப்பிடல. அப்படியா? ஆமா, நீ என்ன வெளியிலிருந்து வந்த, சாப்பிட சொன்ன சாப்பிடல, அது மாதிரி தான் அவளும். அம்மா, நான் வெளியில அலைஞ்சிட்டு டயர்டா வந்தேன், எனக்கு பசிக்கல. சந்திராவும் சாப்பிடலையா? ஆமாண்டா. நான் அவளை சாப்பிட வைக்கிறேம்மா. ராதா, ராத்திரி நீ பேசினதை கேட்டதுனாலதான் சந்திரா சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஏங்க, நான் என்ன வேணும்னா அவ மனசை கஷ்டப்படுத்த நினைச்சேன், என் ஆதங்கத்தை யார்கிட்டங்க கொட்டுறது? என்ன சந்திரா, நேத்து நைட்டும் சாப்பிடலையா, இப்ப அம்மா வந்து கூப்பிட்டதுக்கும் வேண்டான்னு சொல்லிட்டியா? பசிக்கல சஞ்சய். ஏய், நீ சும்மா போய் சொல்ற, என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல சஞ்சய். அப்ப சாப்பிடு. இந்த பசிக்கலன்னு சொல்றேன்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சந்திரா, நம்ம பிரச்சனைகள் பெருசு, அதுக்கு பட்டினி கிடக்கிறது தீர்வாகாது. இது பாரு, நீ சாப்பிடு. ஏய் சந்திரா, என்னாச்சு, இப்ப எதுக்கு கண் கலங்குற? சந்திரா, என்னாச்சு? சஞ்சய், நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம போராடி தீர்த்திடலாம், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா தோள் கொடுத்து நிப்பாங்க, ஆறுதல் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறவங்களே மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா எப்படி பசிக்கும், எப்படி சாப்பிட முடியும்? சந்திரா, என்ன சொல்ற, அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்களா?
விடுங்க சஞ்சய். சந்திரா பிளீஸ், நீ அழுகிறத என்னால தாங்கிக்க முடியல. நீதான் என்னுடைய உலகம் சந்திரா. என்ன நடந்துச்சுன்னு புரியற மாதிரி சொல்ல. என் ஆண்டி ஒரு மாதிரி பேசிட்டாங்க. என்ன பேசினாங்க? உன்னை ஏதாவது திட்டினாங்களா? நேரடியா எதுவும் பேசல, ஆனா அங்கிள் கிட்ட அவங்க பேசினதை நான் கேட்டேன். என்ன பேசினாங்க? நம்ம பிசினஸ் பத்தி தான். இவங்க சம்பந்தம் இல்லாத தொழில எதுக்கு ஆரம்பிக்கணும், அதான் இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. பெரிய வீட்டை விற்கணும்னு சஞ்சய் சொல்றான். எல்லாத்துக்கும் என்னோட அவசர புத்தி தான் காரணங்கிற மாதிரி பேசினாங்க. மனசே உடைஞ்சு போச்சுங்க. நான் ஆன்டி அங்கிள் ரெண்டு பேரையும் அப்பா அம்மாவா தானே நினைச்சேன். அவங்களே எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிற மாதிரி பேசினத என்னால தாங்கிக்க முடியல. யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட சந்திரா, இத பாரு அழுவாத சந்திரா. நம்ம மேல பாசமா இருக்கிறவங்களே குறை சொன்னா மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. சந்திரா, அவங்க உன் மேல கோபத்திலையும் வெறுப்புலையும் அப்படி பேசிருக்க மாட்டாங்க. நம்ம மேல இருக்கிற பாசத்துல தான் அப்படி பேசியிருப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் நல்லா வாழ வேண்டியவங்க. இப்படி ஒரு சிக்கல மாட்டி கஷ்டப்படுறாங்களேன்னு ஆதங்கத்துல பேசியிருப்பாங்க. சந்திரா, எங்க அம்மாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க பேசுனது நம்ம மேல இருக்கிற பாசத்துல பேசுனது. சந்திரா, இது ஒரு வித அன்பு. நமக்கு நெருக்கமானவங்க மேலதான் நமக்கு அதிகமா கோபம் வரும். காரணம் என்னன்னு தெரியுமா? நாம அவங்க மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருப்போம். அதோட வெளிப்பாடுதான் இந்த கோபம். அதே மாதிரிதான் அம்மா பேசினதும் இருக்கும். நம்ம ரெண்டு பேர் மேலையும் அதிகமான பாசம் வச்சதுனால நம்ம கஷ்டப்படுறத அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த மன கஷ்டத்தை அவங்க வார்த்தைகளால வெளியே சொல்லியிருப்பாங்க. சந்திரா, நம்ம மேல அன்பு காட்டுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் வேற யார் இருக்காங்க? நீ தப்பா புரிஞ்சுக்காத. நம்ம மேல அக்கறை இருக்கிற அவங்க பேசாம வேற யாரு பேசுவாங்க? சந்திரா, நாம பிசினஸ்ல தப்பு பண்ணல, அது அவங்களுக்கு தெரியும். ஆனா சிக்கல மாட்டிக்கிட்ட நம்ம பிள்ளைங்க நல்லபடியா வெளியே வரணுமேங்கிற கவலை பயம் இதெல்லாமே தான் அவங்களை இப்படி பேச வச்சிருக்க. நீ அம்மா பேசுனத தப்பா எடுத்துக்காத. அவங்களுக்கு என்ன விட உன் மேலதான் பாசம் அதிகம். நேத்து அப்படி பேசிட்டோமே, சந்திரா மனசு எப்படி கஷ்டப்படும். அவங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இத பாரு, நீ சாப்பிட்டன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் மனசுல சந்தோஷத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு சந்தோஷம். நீ முதல்ல சாப்பிடு. நீ இப்ப சாப்பிடலனா நானும் சாப்பிட மாட்டேன். நானும் பட்னி தான், உன்ன வருதா? என்ன சொல்ற? ஆகாயம் இத்தனை நாள் மண்மீது வீழாமல் தூணாக தாங்குவது காதல்தான். ஆண்டாண்டு காலங்கள் பூலோகம் எங்க அம்மா மேல இருக்கிற கோபத்தை ஏன் தலையில காட்டுறியா? நாட்கள் ஏழும் காதலின் கிழமை, ஒன்பது கோள்களும் காதலை சுற்றி வரும். மரம் ஏற ஏணியை கண்டால் மலையில் ஏறி கொடியேற்றும். குண்டூசி கையில் தந்தால் கிணறே தோண்டிவிடும். வெறுங்கல்லை வைரக்கல்லாய் காதல் பார்வை மாற்றிவிடும். வெந்நீரில் விட்டால் கூட காதல் நீந்தும்.
மகாராணி மாதிரி உள்ளே உட்கார்ந்து இருக்க, என்ன இடிச்சதும் இல்லாம முறைச்சு பாத்துட்டு இருக்கியா? தப்பு ஏ மேல இல்ல, நான் நார்மல் ஸ்பீட்ல தான் வந்தேன். நீங்க தான் ஸ்பீடா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏன் வண்டி மேல மோதி இருக்கீங்க? பாருங்க சார், கார் இருக்கிற திமிரல இந்த பொண்ணு என்ன பேச்சு பேசுறா? நீ கார் ஓட்டியே ஏரோப்ளேன் ஓட்டியா? வேண்டாமா, ஏனங்க உயிரனா உனக்கு அவ்வளவு எலக்காரமா பாச்சா? இல்லங்க, ஏ மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. இவர் ஸ்பீடா வந்து ஏன் வண்டி மேல மோதி இருக்கு? நான் என்ன பண்ண முடியும்? இவ நல்லதா இருக்கா? எனக்கு அவசரமான வேலை இருக்கு. அதெல்லாம் முடியாதுமா. 15,000 ரூபாய்க்கு 10 விசா உங்க வண்டி நகர விட மாட்டேன். என்ன பிரச்சனை சார்? நான் கரெக்டா தான் சார் ஓட்டிட்டு வந்தேன். போட 10,000 ரூபாய் கூட வண்டி தேராது, 15,000 ரூபாய் கேக்குறியா? நான் போலீஸ கூப்பிடுவேன். முதல்ல அத செய். வண்டியில ஆர்சி புக் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா? லைசன்ஸ் கூட கூட்டுறா. லைசன்ஸ தப்பா வந்தது, நீ அவங்கள்ட்ட காசு கேக்குறியா? சார் நல்லா இல்ல சார் இது. என்ன பண்ணுன்ற? ரெண்டு போடுறதுக்குள்ள இடத்த காலி பண்ணு. நான் போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், போறேன் சார். போட போறேன் சார். சும்மா வந்துருவீங்க பிரச்சனை பண்றதுக்கு? போட. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ நோ ப்ராப்ளம்ங்க. நம்ம நாட்டில் பைக்காரன் சைக்கிள்காரன் அடிச்சுட்டா தப்பு. சைக்கிள்காரன் மேல தப்பே இருந்தாலும் பைக்காரனை மிரட்டி காசு பிடுங்குவானுங்க. அதே மாதிரி கார்காரன் மேல தப்பே இல்லைனாலும் பைக்காரன் வந்து இடிச்சா கார்காரன் மேல குத்தம் சொல்லி பைக்காரனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இது பொறாமையில வருதுங்க. நம்மளால சைக்கிளே வாங்க முடியல, இவனுங்க கார்ல போறாங்களேன்ற வைத்தறிச்சலுங்க. அவர் மேலதான் சார் தப்பு. எனக்கு புரியுதுங்க,
இப்படி ஒரு விஷயம் நடந்தா நம்ம மேல தப்பு இல்லைனாலும் நாம தாங்க முந்திக்கிட்டு அவனை போய் திட்டணும். அதை விட்டுட்டு அவனை போய் சாருன்றீங்க, அதான் 15,000 ரூபாய் குடுன்னு கேக்குறான். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹேய், இட்ஸ் ஓகே. ஓகே, ஐ அம் விக்னேஷ். ஐ அம் சரண்யா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.